الله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين اللهم صل على محمد وأزواجه وذريته كما صليت على آل إبراهيم وبارك على محمد وأزواجه وذريته كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد أما بعد கண்ணியத்திற்குரிய அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, சங்கமிக்கவர்களே, ஒரு கண்ணியம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் ஒருங்கே சேரக்கூடிய ஒரு உன்னதமான மஜ்லிஸிலே ஒன்றிணைவதற்குண்டான ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கியிருக்கின்றான். அல்லாஹுக்கு என்றென்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணம், திருமண உறவு, இது முழுக்க 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 சந்தோஷத்தை மையமாக வைத்து இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் விவசாயத்தில் பசி போக வேண்டும், தொழிலிலே எங்களுடைய வறுமை போக வேண்டும், திருமணத்தில் எங்களுடைய பிரச்சனைகள் போய் நிம்மதியும் சந்தோஷமும் உருவாக வேண்டும். அதுக்குதான் திருமணத்தை எல்லாம் வச்சிருக்க. கடை செஞ்சுட்டே இருக்கிறார், கையில காசு இல்லை, அவர் நஷ்டமடைந்த வியாபாரி, வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, தோல்வி அடைந்த குடும்ப வாழ்க்கை. அப்ப வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொன்னது போன்று தன்னுடைய வாழ்க்கை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியது போன்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் வெற்றி. இல்லைன்னா தமிழ்ல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, மை பெட்ரோல் மை கார், ஏந்த வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று நினைத்தவர்கள் அத்தனை பேருமே தோல்வியில் தான் இருக்கின்றார்கள், தோல்வியில் தான் முடிவார்கள். அளவுக்கு அதிகமாக அன்பை காட்டுறார். இந்த மாதிரி யாருமே காட்ட முடியாது. அவரும் தோத்து போவார், கடைசியில் அவரே சொல்வார், ரொம்ப உனக்கு இடம் கொடுத்துட்டேன், ஒண்ணுமே கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் வாழ பார்ப்பவர், அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், தோத்து போவார்கள். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி, கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் காட்டியது முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். சொல்லுவனும் எப்படிங்க சொல்லுவோம், எல்லாவுக்காக நெருக்கமான பகுதி என்ன, தொழுகையில சுஜூத். அதனால முத முதல்ல அல்லாஹுக்கு ரொம்ப நெருங்கணும் சொல்லி போனவன சுஜூத்ல போய் விழுந்துடலாமா? என்ன செய்யும், எல்லாருக்கும் தெரியும், என்ன செய்யும், முதல்ல போய் நின்று அல்லாஹுக்கு தக்பீர் சொல்லணும், அங்கதான் ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல, நான் முதல்ல சுஜூத் கிடையாது, அப்படி ஒரு தொழுகை கூடாது. அதை போலவே கண்ணியத்துல தொழுகைக்கு எப்படி பக்கம் பக்கமாக பகுதி பகுதியாக கையை தூக்குறது எப்படி, நெஞ்சில கையை வைக்கிறது எப்படி, விரலை வைக்க எப்படி வைக்கிறது, இதுல எத்தனை சர்ச்சைகள். இது தெளிவுபடுத்தப்பட்டதை போன்று அதை விட மேலாக திருமண வாழ்க்கை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் தொழுகைய ஹசரத்துல கேட்டு படிக்கணும், வாழ்க்கைய நான் நினைச்ச மாதிரி வாழணும், அதனால்தான் பிரச்சனை. அதனால்தான் இல்ல, வாழ்க்கையும் குர்ஆனிலிருந்து, வாழ்க்கையும் ஹதீஸிலிருந்து உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மணிமார்கள் ஒரே நேரத்தில் இருந்தாலும் மொத்தமாக 11 மணிமார்களுக்கு கணவனாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், ஒரு மனைவி கூட ஒரு சந்தர்ப்பத்தில் கூட என்ன போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டாங்களா ரசூலுல்லாஹ், சொன்னது கிடையாது, நினைத்தது கிடையாது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அவ எப்படி ஒரு கட்சோட வாழ்ந்திருப்பாங்க, அதான் வாழ்க்கை. அவ யா என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி சொல்லுது, வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். வலஹுன்ன, பெண்களுக்கு முதல்ல சொன்ன உரிமை இருக்கு. கல்யாணம் வந்துட்டா, பொண்ணுன்னு வந்துட்டா, அவளுக்கு ஆசை இருக்கக்கூடாது, அவளுக்கு என்ன செய்யக்கூடாது, அவளை கொஞ்சம் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறது, ஆரம்பத்திலே இடத்த கொடுத்துறாரு, ஆரம்பத்திலே அது கூட்டாளிமா சொல்லவே தேவையில்லை. இவர் எங்கேயாவது அடி வாங்கியிருப்பார், அதனால கல்யாணத்துக்கு போறவங்க முதல்ல சொல்றது என்ன, இடத்த கொடுத்துறாரு, இடத்த கொடுத்த. இது போன்ற நட்புகள் நல்ல நட்புகள் அல்ல. அவர் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு, என்ன செய்யறாரு, நீ தோத்து போறக்கு வழியை சொல்ற. கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்க்கையில் இன்பமாக இருப்பதற்கு என்ன வழி, குர்ஆன் சொல்கின்றது, வலஹுன்ன அவர்களுக்கென்று உரிமைகள் இருக்கின்றது. மிஸ்ல், எந்த அளவுக்கு உரிமைகள் தெரியுமா, அல்லது அலைகின்ன, அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அளவு, கடமையும் இருக்கு பொறுப்பும் இருக்கு. ஒரு பொண்ணு பொறுப்பா இருக்கணும், மாமியாரை மதிக்கணும், மாமனாரை மதிக்கணும், மைத்தவர்களை மதிக்கணும், குடும்பத்தை மதிக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். எந்த அளவுக்கு அவர்களுக்கு கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றதோ அதே அளவுக்கு அவர்களுக்கு உரிமைகளும் சலுகைகளும் இருக்குது. நீங்க கொடுக்க வேண்டிய சலுகைகளை முறையாக கொடுத்தால் நடக்க வேண்டிய வேலை சரியாக நடக்கும். பந்த போல எவ்வளவு வேகத்துக்கு அடிக்கிறீங்களோ அவ்வளவு வேகத்துக்கு ரிட்டர்ன் வரும். நனவுகள் அள்ளி கொட்டுங்க பெண்ணுக்கு,
எடுத்துட்டு ஒரு நாள் அவள் என்ன செய்ய மாட்டாள், அநியாயம் செய்ய மாட்டாள். நினைத்து நினைத்து என் கணவர் உரிமையோடு உணர்வோடு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவளாக ஆண்டுள்ள நீங்க எல்லாத்திலையும் கஞ்சத்தனம் பார்த்து நாம எல்லாத்திலையும் இதுக்கி பிடிச்சி நான் ஆம்பளை அப்படிதான் பண்ணி அதெல்லாம் கண்டுக்கூடாது, நீ பொம்பளை எப்படி இருக்கணும், இந்த பேச்சு பேச வந்தால் அவள் இன்னொரு பக்கத்துக்கு திரும்புவான். நினைத்திருக்கிற அன்பார்ந்த அல்லாஹ் நல்லது. ஒரு பெண்மணி எப்படி சொல்லதாரு சொல்ல, காலத்துல கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிற சின்ன புள்ள குமார புள்ள உமா கவலையோட சொல்லி பாக்குறேன், நேரம் சிலதாசம் கூப்பிட்டோம் நேரம் சொல்லலாம் உள்ள கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பெரிய சொல்லணும் சொல்லாசு விசாரிக்கிறாங்க என்ன பிரச்சனை, நான் கல்யாணம் முடிக்கிறதாக இருந்தால் என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன உரிமைகள் இருக்குது, என்ன பொறுப்புகள் கடமைகள் இருக்கு, நான் செய்ய வேண்டியது எனக்கு வர வேண்டியது எல்லாம் தெரியணும். சும்மா போய் இப்படி எத்தனை பேர் கேட்குறாங்க, கல்யாணம் முடிக்கிறப்ப உடுப்பு எடுக்கணும், கல்யாணம் முடிக்கிறப்ப நகை எடுக்கணும், கல்யாணம் முடிக்கிறப்ப அது செய்யணும் இது செய்யணும், எனக்கு என்ன பொறுப்புகள் இருக்குது, எனக்கு என்ன உரிமைகள் இருக்குது, யார் விளங்குறது, யார் கேட்கறது, புத்திசாலி பெண்கள் சஹாபிய பெண்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கூப்பிட்டு ஒரே வார்த்தையில சொன்னாங்க, பெண்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். இன்னமாகுவர் இந்த வார்த்தை கல்யாணம் முடிக்க போறிய அந்த கணவர் இன்னமாகுவர் ஜன்னத்துக்கு அவனாருக்கு உன் மாப்பிள்ளை உன் கணவர் அம்மா அவர் உனக்கு சொர்க்கமாக இருப்பார் அல்லது நரகமாக இருப்பார். எப்படி நீ வைக்கிறே அப்படி கணவனை வைத்து சொர்க்கம் போவதற்கும் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு ஏராளம் தாராளம், அதே கணவனின் மூலமாக நரகத்திற்கு போறதுக்கும் ஒரு பெண்ணால் முடியும் உன் கையில் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணிக்க வேண்டியது எது வேணும். ஒரு பிள்ளை ஒரு பெண் சரியான அறிவோடு இருப்பார் என்று சொன்னார் நிச்சயமாக கணவனின் மூலமாக சொர்க்கத்தை அடைவார் அடைவார்கள் அடைந்திருக்கின்றார்கள். வெளியத்திற்குரியவர்களே வாழ்க்கை வழிமுறை சரியாக இருக்கும், பெண்கள் லேசப்பட்டவங்க அல்ல, பெண்கள் லேசப்பட்டவங்க அல்ல, கணியத்திற்குறையில முடிவு எடுத்துட்டால் சொர்க்கமும் சரி நரகமும் சரி போனா போயிட்டு தான் வந்துடுவாங்க, அவங்களை யாரும் மாத்த முடியாது, நாங்க தான் மாறிக்கணும், நாங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு கதை ஒண்ணு சொல்லுவோம், சண்டை பிடிக்கன்னு நினைச்சா அவ்வளவுதான், அன்னைக்கு அந்த சண்டை நடந்ததுக்கு பிறகு தான் அவ்வளோ போவோம், நாங்க தான் கொஞ்சம் என்ன செய்யணும் பிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், நம்ம எப்படியாவது அவளை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருவோம் நினைத்தால் நாங்க வேற ஒரு ரூட்டுக்கு போயிட்டு போவோம். ஒரு கதை சொல்லுவாங்க, ஹசரத் ஊர் வழி ரோட்டு வழியே போயிட்டு இருக்கிறார், ஒரு ரூட்டு பயங்கரமான சத்தம், ஒரு பயங்கரமான சத்தம், என்னது நல்ல புள்ள நல்ல கணவன் மனைவி தான் இருக்கிறாங்க கதவை தட்டினா சனா சொன்னா உள்ளுக்கு போனார், என்ன சண்டை இல்ல பபா கிடைச்சிருக்கு புள்ள பிறந்திருக்கு, புள்ள பிறந்ததுக்கு சண்டையா, எவ்வளவு சந்தோஷமான செய்தி, எவ்வளவு சந்தோஷம், இல்ல பிள்ளைக்கு பேர் வைக்கணும், பேர் வைக்கிறது அதை விட சந்தோஷம், இதுக்கு போய் சண்டை பிடிக்கிறதா, அப்ப கணவர் சொன்னா அதுல முடியுமா முடிவெடுத்து விட்டால் சண்டை சண்டை செய்துதான் ஆகுவார். அதே போன்று பெண்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், சொர்க்கம் என்னும் முடிவெடுத்து விட்டால் அதை அடையாதவரை அவர்கள் நிற்க மாட்டார்கள் தான் பெண்கள், அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா புத்திசாலித்தனமான வாழ்க்கை வாழும். கண்ணியத்திற்குரியவர்களே இவர்கள் நாயகன் சிவதாசன் காலத்துல அது உம்மு சிலை உம்மு சிலமா நினைக்கிறேன் சொல்லிப்பட்டுச்சு, உம்மு சிலைங்கிறது எல்லாம் வேண்டாம், எவ்வளவு எவ்வளவு ஒரு பெண்ணினுடைய வைராக்கியம், முடிவெடுத்து விட்டால் பிள்ளைக்கு சுகம் இல்லை, பிள்ளைக்கு சுகம் இல்லை, மாப்பிள்ளை கூட இருந்து பார்க்குறார், அடுத்த நாள் தேவை வெளியில் போக வேண்டிய வேலை தொழிலுக்கு போகணும், அது தபு தல்காரதி எல்லாம் மனைவிட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ளை ரொம்ப வீக்காக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் போகணும்னு சொன்னீங்க எல்லாம் இங்கே போயிட்டு நான் பார்த்துக்கிறேன், ரெண்டு பேர் வந்து ஒன்றும் நடக்க ஒன்று இதாக போகிறதில்லை நான் பார்த்துக்கிறேன், கணவர் வெளியில் போயிட்டார் தூரத்துக்கு போனார், இணையத்திற்குரியவர்களே பிள்ளைக்கு எவ்வளோ பார்த்தாங்க பிள்ளை மூத்தாரு, ஒரு குழந்தை இழந்த தாய் எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க, முடிஞ்ச அவ்வளவுதான் ஊரே பரண்டரும், ஆனால் இணையத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்ப்பில் வளர்ந்தவர்கள்
பிள்ளைங்க கப்பன் செஞ்சாங்க, எல்லா ஏற்பாடு அழகாக எல்லா ஏற்பாடு செஞ்சு பிள்ளைங்க நான் வச்சுட்டேன். மதரித்திற்கு கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். கணவனுக்கு சொன்னால் அவர் ரொம்ப ரொம்ப கவலைப்படுவார், ரொம்ப சிரமப்படுவார். அதனால் என்ன செஞ்சாங்கன்னாக்க, கணவர் வர்றாரு கேட்குறாரு என்னாச்சு பிள்ளை ஆண்டு நித்திரை எல்லாம் தூங்கிட்டு சொல்லிவிட்டு கண்ணியத்தில் கணவனை கண்ணியப்படுத்தினார், கணவனை சந்தோஷப்படுத்தினார், கணவனுக்கு விருந்து கொடுத்தார். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க முடியுமான விருந்தை கொடுத்தார். கண்ணியத்திற்குள்ள சந்தோஷப்பட்டு கணவன் மனம் குளிர்ந்ததற்கு பிறகு அப்புறம் சொல்கிறார், இப்படித்தான் நல்லா கொடுத்த சுத்து நல்லா கொடுத்த குழந்தை கொடுத்தா போயிடுச்சு. முதல்ல ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய முறை என்ன, கண்ணியத்திற்குள்ள சொல்கிறாங்க இந்த கருவிலே உருவான குழந்தை அதை அப்துல்லாஹ் இப்னு அபி தல்ஹா மிகப்பெரிய அறிஞராக மிகப்பெரிய இறைநேசராக மாறுறாங்க. இப்படியான ஒரு சூழலில் கணவனை கண்ணியப்படுத்தி கணவனை சந்தோஷப்படுத்தி எப்படி ஒரு பெண்ணுக்கு மனம் வரும்? இப்படிதான் சிவதாசம் பெண்களை தயாரித்தார். எந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு பெண்ணுக்கு முடியும் தான் நினைத்து விட்டார் என்று சொன்னார் கணவனை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியும்? தன்னுடைய சொர்க்கமாக ஆக்க நினைத்து விட்டார் என்று சொன்னால் சொர்க்கமாக ஆக்கிடுவாங்க. நினைத்தவர்கள் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் உருவாங்க. என் பிள்ள மனைவியின் கணவனின் மூலமா சொர்க்கம் அடைய வேண்டும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. நாங்க என்ன செய்யணும்? கல்யாணம் முடிச்சு கொடுத்தோமா அவங்க வாழ விட்டுருங்க. என் அவங்க வாழ்வாங்க, உங்களுக்குள்ள எல்லாம் நடக்கும். அடிச்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க, கடிச்சிக்குவாங்க, அது அவங்களுக்குள்ள. நாங்க எல்லாத்துலயும் போய் நொச்சு 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 நொச்சுன்னு உள்ளுக்கு போய் கதவு தட்டுறது இருக்க இதாசியம் பிரச்சனைகள் அங்கதான் ஏதோ அங்க நடக்கும். என்ன நடக்கும்? வெளியத்துல அதை சமாளிச்சு வாழும் பழக்கத்தை அது அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நாங்கள் எங்கேயாவது உள்ளுக்கு போய் மூக்க நிறைச்சோம் இங்கே தான் பிரச்சனைகளாக ஆரம்பிச்சு. கல்யாணம் முடிச்சு விட்டு நம்மளும் வாழ்வோம், வாழ்வோம் நல்ல சொந்த நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை வாழும். எங்கேயோ உள்ள தேர்ட் பர்சன் எங்கே இதுவரை வந்தே இருக்க மாட்டான். எப்போ எங்கோ உள்ள சாச்சி, யாரோ ஒரு மாமி எங்கேயோ தூரத்தில், ஆ அப்படிலாம் எங்கள் குடும்பத்துக்கு ஆரம்பித்தா முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. கணித்துக்குள்ளே மாற்றுவதற்கு வழி கொடுக்கணும். சரி, அப்படியும் முடியாத ஒரு சூழல், ரொம்ப மனக்கசப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. இது ஏற்படுறதுக்கு சில எங்க பிரச்சனைகள் வந்து சிலதாசி எப்படி தீர்வுகள் கொடுத்துருக்கிறான் இருக்கும், அது உங்களுக்கு மத்தியில் இருக்கும். அவங்க வாழ்வாங்க. இணையத்திற்குரிய அன்பா நல்லா நல்லடியா இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனைகள் உள்ளுக்கு போறதாக இருந்தால் கணவன் வீடாதீங்க. உங்க மகனுக்கு ஒரு பிரச்சனையா, நீங்க எப்படி தெரியுமா போகணும்? பொண்ணுக்கு சார்பாக பேசணும், அது அப்படிதான் பேசணும். அல்லது பொண்ணு விடாதீங்க, சின்ன ஒரு மனக்கசப்பு போகக்கூடாது. போக வேண்டிய நிலைமை வந்துட்டா மாப்பிள்ளைக்கு சார்பாக பேசணும். ஆண் மனுஷன் உன் மாப்பிள்ள மாதிரி உலகத்தில் கொடுத்து வச்சிருக்க கிடைக்கணும். நல்ல மாப்பிள்ளை, நல்ல சகோதரர்கள், நல்ல குடும்பம், இப்படிதான் பேசணும். இது நான் சொல்லல, அன்பு சல்லதாசனுடைய காலத்துல என்ன சம்பவம் சொல்லிக்காட்டு. சிம்பிளா சல்லதாக ஆலோசன அவர்களுக்கும் செய்த ஆயிஷா இருந்து எல்லாம் யாருக்கு யாருக்கும் பிரச்சனை வருது? நாங்கள் பிரச்சனையே வரும், வந்துதான் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவி அப்படி ஒரு பாசம், பிரச்சனை வருது. இணையத்திற்குரியவர்களை அவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறான். தகவல் வெளியில போகுது. யாருக்கு கேட்குது? பொண்ணுடைய வாப்பா தகவல் போகுது. யாரு? ஓபக்கிறது எல்லாம் யார் ஓபக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார், மகளை கொடுத்துருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர், உள்ள நெருங்கிய உறவு. வாராங்க, ஸல்லல்லாஹு வீட்டில் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, தன்னுடைய மகள் நேரா வந்து கொஞ்சம் என்ன மகள் என்ன பிரச்சனை? மகளுக்கு ஏதோ கொஞ்சம் தலைவலியா இருக்கும். என்ன நினைச்சுக்கிறேன் கேட்கிறவ எப்படி கேட்கிறேன், மாமி எதுவும் சொல்லிட்டாங்களா, எப்படி மச்சம் எதுவும் சொல்லிட்டாரா? ஏன் இங்க எங்க அவன்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நாங்க உள்ளுக்கு போறோம் இல்லையா, அங்கதான் பிரச்சனை. நாங்க போகக்கூடாது, அந்த பிள்ளை பார்த்துக்கணும். அதுக்கு என்ன சொல்றோம், ரெண்டு குடும்பம் ஒன்னா சேருதுனாக்கா அதுக்குள்ள திரும்ப எப்படி என் குடும்பம் என் பிள்ளை எப்படி வரும்? என்னுடைய மருமகன் அவன் எனக்கு மகன், இலங்கையில் இலங்கை இந்தியாவில் கூட அப்படி கிடையாது. மகன் தான் பேசுறாங்க, மருமகனை மருமகன் யாரும் கூப்பிடுறாங்க, மகன் மருமகளை இங்குள்ள மருமகள் தான் கூப்பிடுவோம். அங்கே எப்படி சொல்றாங்க, மகள் மகள். அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் பார்க்க பழக்கணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கவலையில இருக்கிறாங்க. ஃபாத்திமாவுடைய வாப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறாங்க. என்னமா பிரச்சனை?
சின்ன சலசலப்பு. யாருக்கு? மாப்பிள்ளை. யார் மாப்பிள்ளை? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன செஞ்சாங்க? பல் கேட்கறாங்க, எங்க மாப்பிள்ளை, எங்க மருமகன், எங்க போயிட்டார்? சின்ன தோம் கணம் இருக்கு, அதெல்லாம் இருக்கும். போயிட்டார், வெளில போயிட்டார். உட்காந்து என்ன செஞ்சாங்க? இப்படியா, நான் பாத்துக்கிறேன், நான் அவர்கிட்ட சொல்றேன், நீ இதுக்கப்புறம் அப்படி. ஒரு வார்த்தை பேசல மகள்கிட்ட, அப்படியே மாப்பிள்ளை பக்கத்துக்கு மாறிட்டாங்க. பொண்ணுடைய வாப்பா ஓடி போறாங்க மருமகனை தேடி. எங்க போவாங்கன்னு தெரியும். பிரச்சனை வந்தா பள்ளிக்கு தான் போவாங்க. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வந்தா பள்ளியிலிருந்து முதல்ல வெளியில வா, அதுதான் நம்ம பிரச்சனை. பிரச்சனை வருது, பள்ளிக்கு போறாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தரையில மண்ணில படுத்திருக்கிறாங்க, தட்டி விட்டு தூங்க அபாத்ராவே. அவங்க பேரே அபூத்ரா, மண்ணின் தகப்பனி. இணையத்திற்குள்ள பேரே வந்துருச்சு. அவ்வளவு பாசம் கரிசன. அவங்கள கேர் பண்ணாங்க. யாரும் பார்க்கல, பாத்தியமா திரும்பி கூட பார்க்கல. சொர்க்கத்து நாயகி. எப்ப ஒரு கணவன் வீட்டுக்காரருடைய பொறுப்பு என்ன? மனைவியின் சார்பாக இருக்க வேண்டும். மனைவி வீட்டுக்காரராக இருந்தா, பொண்ணு வீட்டுக்காரராக இருந்தால், கணவன் சார்பாக பேசினால் முடிஞ்சிருச்சு. அதோட திரும்ப அந்த பிரச்சனை யோசிக்கவே தேவையில்லை. மௌத்துறை அப்படியான பிரச்சனைகள் இல்லாமல் அதான் பாதுகாப்பு. அப்துல்லா அம்ரு குடல் ஆஸ், அம்ரு குடல் ஆஸ் மகனுக்கு அப்துல்லாவுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. இணையத்திற்குரியவர்களை, கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு மகா மருமகளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னம்மா மாப்பிள்ளை எப்படி? அப்படி மருமகன் மகனுடைய கேரக்டரை பத்தி மருமகன் மாமனார் விசாரிக்கிறார். எப்படி பெஸ்ட் கேரக்டர் எப்படி? இன்னைக்கு யாரும் அப்படி யோசிக்கிறோமா? சாப்பிட்டாங்களா இல்லையான்னு யோசிக்கிறோம். மகனுடைய நடவடிக்கைகள் எப்படி? பொண்ணு மாஷால்லா அருமையான பிள்ளை, அற்புதமா சொல்லுச்சு. மகனா, சூப்பர் மகன், அற்புதமான மகன். இரவுக்கு இஷாவுக்கு தக்பீர் கட்டினால் சுபுஹ்க்குத்தான் அவருடைய தக்பீர் சலாம் தொழுக முடியுது. நீண்ட நேரம் தொழக்கூடியவர், நாள் முழுக்க நோம்பு பிடிக்கக்கூடியவர். ஒரு இறை நேசரை எனக்கு கட்டி வைத்திருக்கிறீர்கள். யார் சொல்றது? மருமகள். யார்கிட்ட? மாமனார்கிட்ட. மாப்பிள்ளையோட வாப்பாட்ட. எப்படி கிரேடான பதில்? நல்ல மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ளன்னு சொன்னாங்க. மாமனாருக்கு பொறித்தட்டு. மருமகள் நல்ல மாப்பிள்ளன்னு சொன்னதோட என்னமோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன? இரவுக்கு தக்பீர் கட்டினா காலையில வரைக்கும் தஹஜ்ஜத் தொழுகிறாருன்னு சொன்னா மனைவி ஏறெடுத்து பார்க்கிறாரு இல்லைன்னு அர்த்தம். போனாங்க நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மகனுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணாங்க. என் மகனை கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க. மகன் தவறு செய்ய, மாப்பிள்ளை தப்பு செய்கிறார், மாப்பிள்ளையுடைய தகப்பன் பெண்ணின் சார்பாக இருந்து இருக்கு. சரதாசு கூப்பிட்டாங்க அப்துல்லாவ, என்ன கல்யாணம் முடிச்சாரு, என்ன செய்யறீங்க, ராவ எவ்வளவு நேரம் தொழுவீங்க? அவங்களுக்கு தொழுகையார சொல்லுவான். நோம்பு எப்படி பிடிக்கிறீங்க? நான் முழுக்க நோம்பு, மூணு நாள் நோம்பு வைங்க, மாசத்துக்கு மூணு நாள், அதுக்கு மேல நோம்பு வைக்க கூடாது. சொன்னாங்க, உங்க உடம்புக்கு பொறுப்பு இருக்கு, மனைவிக்கு பொறுப்பு இருக்கு, என்னத்து கல்யாணம் முடிச்சீங்க? நீங்க பாட்டுக்க விவாதத்துல, நீங்க பாட்டுக்க குரான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, மனைவி எதுக்கு? சொன்னாங்க, மனைவிக்கு பொறுப்பு இருக்கு, மூணு நாள் மட்டுமே நோம்பு பிடிக்கணும். கெஞ்சுறாங்க, கூடுதலா எனக்கு சக்தி இருக்கு. கடைசியாக முடிச்சாங்க, பதினஞ்சு நாள் மாசத்துக்கு நோம்பு பிடிக்கலாம். ஆறாம் மாசம் நோம்பு பிடிங்க, அது உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில. மீதி பதினைந்து நாள் மனைவிக்காக வேண்டி கொடுத்தே தீர வேண்டும். நோம்பு கூடாது, கண்ணில் படாது. அப்படி பட்டுட்டா ஒரு நாள் மாப்பிள்ளை போய் பொண்டாட்டி கொஞ்சம் சொல்லி சரில, அல்லது மனைவிட்ட போய் மாப்பிள்ளம்மா பார்த்துக்கோ இது கொஞ்சம் என்றும் பேசிவிடக் கூடாது. அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்க்கை அழகா அழகான வாழ்க்கை கொடுப்பாங்க. உள்ளுக்கு வராங்கல்ல, நல்ல மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து பேச. மல்லவுன் ஒரு பெண்ணை கணவனுக்கு எதிராக திசைத்திருப்பாங்க. மாப்பிள்ள முந்தி மாதிரி இல்லைன்னா, இந்த சம்பாத்தியத்தை வச்சுட்டு எப்படிமா வாழ்ற, சும்மா மெலிஞ்சு போயிட்டியே, எப்படி பிள்ளைய பத்திர சொல்றது, மெலிஞ்சு போயிட்டியே, உன் மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணுமே, இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் சிலதாசன. மல்லோன் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் இருந்து துரத்தப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். மாப்பிள்ளையிடத்துல பொண்ணுடைய குறை பேசவே கூடாது. உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நான் சொன்னேன், பேசுவதாக இருந்தால் பொண்ணுடைய நலவுகளை தான் பேச முடியுமே தவிர மாப்பிள்ளைக்கு வேற யாரும் எதையும் பேச முடியும். பொண்ணிட்ட போய் மாப்பிள்ளையுடைய நலவுகளை தான் பேசணும். அமைறதுக்கு எங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. எங்களுடைய வரையறைகள் இருந்து அவர்களுக்கும் துவா செய்யணும். எதுக்கு நாங்க நிக்கா செஞ்சு வைக்கிறோம்? எவ்வளவு நாளைக்கு அந்த நிக்கா?
நிக்காஹ் செய்யும் பொழுதே அத்தனை பேரும் சாட்சியாக இருக்கிறார்கள், சொர்க்கம் வரை இந்த நிக்காஹ் போக வேண்டும். சொர்க்கத்தில் இந்த பெயரை சொல்லி இந்த பெண் அழைக்கப்படவில்லை, நம் கணவனுடைய பெயரை சொல்லி, அதுதான் சந்தோஷம். அதுக்காக வேண்டிதான் அந்த நீயத் நமக்கும் இருக்க வேண்டும், அவங்களுக்கு. அப்ப யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, என்னால் என்ன உதவி செய்ய முடியும், என்ன பேச்சு திருமணத்தில் பேசணும், நலவுதான் பேசணும், நலவுதான் பேசணும், அது என்னுடைய பொறுப்பு. அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து எல்லாரையும் புரிந்து கொள்ளணும். இந்த சபையில் இருக்கிறது எத்தனை பேரை புரிந்து கொள்ளணும். நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து சிறந்த ஒரு உறவு, ஒரு சூழல் உருவாவதற்கு நம்மளான எல்லா முயற்சிகளையும் படைத்த இறைவனுக்கு வாசியும். அல்லாஹ் இந்த குடும்பத்தை புரிந்து கொள்ளட்டும். குறிப்பாக அந்த குடும்பத்தின் தலைவர் தமிழ்நாஜர் அவங்களுடைய கபர பிரகாசமாக்கட்டும், நிறைந்த நன்மைகளை கொட்டட்டும். அதே போல பெண் வீடு அவர்களுடைய எல்லா விதமான நலவுகளுக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு காரணமாக ஆக்கட்டும். அந்த கணவன் மனையை புரிந்து கொள்ளட்டும். சிறந்த சந்ததிகளாக, உயர்ந்த சந்ததிகளை பெற்றுத்தரக்கூடிய, சமூகத்தின் பாதுகாவலர்களை பெற்றுத்தரக்கூடிய, நாட்டின் நிலைமைகளை சீர் செய்யக்கூடிய இறைவேசர்கள் உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு குடும்பமாக தாம்பத்திய மகளா இந்த குடும்பத்தை புரிந்து கொள்ளட்டும். உடன் பிறந்த சகோதரர்களை புரிந்து கொள்ளட்டும். அவர் அனைவரை புரிந்து கொள்வானாக. ஜசாக் அல்லாஹ் பாரக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.